இன்றைக்கு பதிவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவு வகைகள் பற்றியும் அதன் நன்மைகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக தண்ணீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகின் நல்ல பானமானது தண்ணீராகும். தாகம் எடுத்தால் தண்ணீரை உறிஞ்சி குடிக்குமாறும், அவசரமாக குடித்தால் அது ஈரலில் வருத்தத்தை உண்டு பண்ணும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார்கள். இரண்டாவது வினிகர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளரிக்காயுடன் வினிகரையும் ஆலிவ் எண்ணெயையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது அவர்களின் வழக்கமாக இருந்தது. மூன்றாவது மாதுளை பழம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாதுளம் பழம் 40 நாட்களுக்கு ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்தும் கெட்ட ஆசைகளில் இருந்தும் பரிசுத்தமாக்கும். சுபஹானுல்லாஹ். நான்காவது ஆலிவ் எண்ணெய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆலிவ் எண்ணெய் சருமத்திற்கும் தலைமுடிக்கும் நல்ல பயனுள்ளதுடன் வயிற்று வீக்கத்தையும் கட்டுப்படுத்தும். ஐந்தாவது காளான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காளான் கண்ணுக்கு நல்ல மருந்தாகும், அத்துடன் பக்கவாதத்துக்குமான மருந்தாகும் என்று. ஆறு பால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பால் இதயத்தின் சூட்டை தணிப்பதோடு மூளை மற்றும் கண் பார்வையை புதுப்பிப்பதோடு மறதியையும் போக்க செய்கிறது. சுபஹானல்லாஹ். ஏழாவது தர்பூசணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிரசவமாகியுள்ள பெண்கள் தர்பூசணி காய்களை உண்டால் அழகிய முகத்தோற்றமும் நல்ல குணங்களையும் உள்ள பிள்ளைகளை உற்பத்தி செய்ய முடியும். சுபஹானல்லாஹ். எட்டாவது தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வயிற்று போக்குள்ளவர்கள் தேனை சுடுநீரில் கலந்து சாப்பிடுவது நல்லது. இதை காலையில் இளம் சூடான நீரில் கலந்து குடிப்பது நன்மை பயக்கும். ஒன்பதாவது திராட்சை பழம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்ட திராட்சை பழம் இரத்தத்தை சுத்தப்படுத்துவதோடு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிகவும் உயர்ந்தது. பத்தாவது அத்திப்பழம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்திப்பழம் ஸ்வர்கத்து கனியாகும், இது மூல நோய்களுக்கு உகந்தது என்று. பனிரெண்டாவது ஈச்சம் பழம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈச்சம் பழம் இல்லாத வீடு உணவு இல்லாத வீடு என்றும், பிள்ளை பிறக்கும் நேரங்களில் உண்பது மிகவும் நல்லது என்றும் கூறினார்கள். பதிமூன்றாவது பார்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காய்ச்சலுக்கு இதை சூப்பாக்கி குடிப்பது நல்லது. பதினான்காவது சுரைக்காய். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுரைக்காய் மிக விருப்பமாக உணவாக இருந்தது. ஹதீஸ் இடம்பெறும் நூல் திருமிதி.